ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் வந்து விராட் கோலி இந்திய அணிக்காண்டி 4 ஸ்பீட் பவுலர்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இஷாந்த் சர்மா, பும்ரா, உமேஷ் யாதவ், ஷமி. இப்போ ஆஸ்திரேலிய ஆடுகளமானது வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விராட் கோலி அதிக ஸ்பீட் பவுலர்ஸை இந்திய அணிக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினுக்கு காயம் காரணமாக தேர்ந்தெடுக்கப்படலை. அவங்களுக்கு பதிலாக ஜடேஜாவையாவது தேர்ந்தெடுத்திருக்கலாம், பட் அதுவும் அவங்க தேர்ந்தெடுக்கலை. இப்போ வந்து அணியில் ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விகாரி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் ஸ்பின் பவுலிங்கில் அனுபவம் இல்லாத ஒரு வீரராக வந்து இருக்காங்க. ஆஸ்திரேலிய ஆடுகளத்தில் இப்போ ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணியோட பவுலர்ஸ்களை வந்து ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. இஷாந்த் சர்மா 4 விக்கெட், பும்ரா 2 விக்கெட், உமேஷ் யாதவ் 2 விக்கெட், விகாரி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் 4 ஸ்பீட் பவுலரை சேர்த்ததுக்கு இந்திய அணியோட முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. கவாஸ்கர் வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அணியில் ஸ்பின் பவுலர்ஸை சேர்க்காதது தவறு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 4 ஸ்பீட் பவுலரை சேர்த்ததும் வந்து தவறு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலிய ஆடுகளமானது வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்குது, பட் இதுவே வந்து தொடர்ந்து நீடிக்காது. வரும் நாட்களில் ஆஸ்திரேலிய மைதானமானது சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக தான் அமையும். ஸோ விராட் கோலி வந்து அஸ்வின் இல்லைனாலும் ஜடேஜா இல்லைனா குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்திய அணியோட நிலை தொடர்ந்து இதே மாதிரி நீடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலிய மைதானத்தில் இந்திய அணி வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்துக்கு இங்கிலாந்து அணியோட முன்னாள் கேப்டன் மைக்கேல் வான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் விராட் கோலியே ஏன் இந்திய அணியில் ஸ்பின் பவுலரை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அவங்களே வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னும் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.